சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள தர்மாபுரம் பகுதியில் இரண்டு தினங்களுக்கு மேலாக மழை நீருடன் கழிவு நீர் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் தாமரை செல்வன். வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் கடந்த 3 தினங்களாக கனமழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு சில இடங்களில் கழிவுநீருடன் இந்த மழைநீரானது கலந்து இருப்பதாலும் குடியிருப்பு பகுதியில் இந்த கழிவுநீருடன் சேர்ந்தாலும் மழைநீரானது செல்வதாலும் சுகாதார பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கிறது. இது புதிய ஒரு சவாலாக இருக்கிறது தமிழக அரசிற்கு. தற்போது நாம் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் உள்ள தர்மாபுரம் பகுதியில் இருக்கிறோம். இங்கு மழை பெய்ததிலிருந்தே முட்டியளவிற்கு தண்ணியானது தேங்கி நின்றது. அது மட்டுமல்லாமல் கழிவு நீர் வந்து மழைநீரோடு கலந்திருக்கிறதுனால இங்கே சுகாதார பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதாக இங்கே இருக்க பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த மழைநீரோடு கழிவு நீர் கலக்கிறதுனால கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் தங்கள் அன்றாட வாழ்க்கையை சரியாக செய்ய முடியலைமே அவங்க குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. தற்போது நம்மிடம் இங்கே பகுதியில் வசிக்கும் ஒருவர் இணைந்திருக்கிறார். அவரிடம் அது குறித்து கேட்போம். வணக்கம்மா, இப்போ எத்தனை நாள் இந்த கழிவு நீர் வந்து மழை நீரோடு தேங்கி இருக்குது, இதனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குதுமா? இப்போ மழை பெஞ்சதுலேருந்தே தண்ணி அப்படியே போகிறது இல்லைங்க. ஃபுல்லாக இங்கே ட்ரைனேஜ் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. காவாயெல்லாம் வந்து தூர் வாரினா தான் கொஞ்சம் கிளியராக போகும். அது இப்போது மழை பெஞ்சது மட்டும் இல்லை, முன்னாடியிலேருந்தே சரி செஞ்சிருந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ உங்கள் வீட்டு இப்போ பார்த்தோம், வீட்டுக்கு முன்னாடிலாம் தண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது, வீட்டுக்குள்ளே தண்ணி போச்சா? ஃபுல்லாக தண்ணி இது வரைக்கும் வந்துருச்சுங்க, ஃபுல்லாக போயிடுச்சு. தண்ணி கரெக்டாக போயிட்டு இருந்தனா நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபுல்லாக இது வரைக்கும் அதனால காலில் வந்து அப்படியே புண்ணு அரிப்பு, இந்த தண்ணி அப்படியே நிற்கிறதுனால இந்த நல்ல தண்ணி கிடையாது. இது எல்லாமே ட்ரைனேஜ் அண்ட் இதுவும் வந்து கலக்குது, காவா தண்ணி எல்லாமே சேர்ந்து கலக்குது. கொசு கொசு தொல்லை எப்படி இருக்குது? கொசு பயங்கரமாக தொல்லை இருக்கு. அதில் பசங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன அந்த ட்ரெட் டிஷ் அந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இல்லை, கார்பரேஷன் சார்பிலையோ இல்லை அரசு தரப்புலையோ யாராவது வந்து பார்த்தாங்களா? இங்கே இருக்க பிரதிநிதிகள் எதாவது சொன்னாங்க? வருவாங்க, வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்பப்போ அந்த மோட்டரில் தண்ணி எடுக்கிறதுலாம் சரி கிடையாதுங்க. ஃபுல்லாகவே இந்த காவை வந்து தூர் வரணும், நல்லாயிருக்கும். அதுதான் பெரிய ப்ராப்ளம். இப்போ இதுக்கப்புறம் இன்னும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் மழை பெஞ்சா உங்களால் சமாளிக்க முடியுமா, இங்கே உங்களால் இருக்க முடியுமா? இந்த பக்கத்தில் ரிலீஃப் கேம்ப் ஏதாவது ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா உங்களுக்காக? ரிலீஃப் கேம்ப்னா இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்குது வந்து தங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது ஆனால் வசதி இல்லாத வந்து தங்குவாங்க, அது மாதிரி இருக்கலாம். ஓகே, இன்னும் மழை அதிகமாக இருக்கும், அப்போ என்ன பண்ணுவீங்க? மழை அதிகமாக இருப்பதில் போய் தான் ஆகணும். இந்த மாதிரி ஸ்கூலில் கொடுத்துருக்காங்களே அது மாதிரி தங்கி தான் ஆகணும். இப்போ அரசுக்கு உங்களோட கோரிக்கை எதாவது இருக்கா? அரசுக்கு என்ன, மெயினாக எங்களுக்கு வந்து இந்த காவா வந்து கிளீன் பண்ணி கொடுத்தா போதுங்க. ட்ரைனேஜ் கனெக்ஷன்ஸ் கிளியராக போகணும், அதுதான் மெயின் எங்களுக்கோட இதுவாக இருக்குது. இங்கே இந்த மழை நீரோடு கழிவு நீரானது கலப்பது காரணம் இங்கே இருக்கும் இந்த கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டிருக்கிறதாலும் அந்த அடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் கழிவு நீரானது சரியாக செல்ல முடியாதாலும் மழை நீரோடு கலந்தாது இங்கே இருக்கும் வசிக்கக்கூடிய குடியிருப்புக்குள்ளே புகுந்திருக்காக சொல்கிறாங்க. இங்கே இருக்க சூழல் ஒரு இங்கே வரும்போது இங்கே துர்நாற்றம் அதிகமாக வீசக்கூடிய நிலைமை இருக்குது. இங்கே வசிக்கக்கூடிய ஒரு தன்மையே இல்லாத நிலைமையில் இருக்குது. இதன் காரணமாக தமிழக அரசுக்கு தங்களுக்கு உடனடியாக ஒரு அவசர நடவடிக்கை எடுத்து இங்கே இருக்கும் இந்த சுகாதாரமற்ற சூழலை சரி செய்து கொடுக்க வேண்டும் எனவும் இங்கே இந்த கால்வாய் அடைப்புகள்லாம் சரி செய்து கொடுத்தால் மட்டுமே தங்களுக்கு நிரந்தர தீர்வாக அது அமையும் எனவும் இந்த தர்மாபுரம் பகுதிவாசிகள் தெரிவிக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சரத்குமாருடன் செய்தியாளர் தாமரை செல்வன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.